காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷா பிரத்யக்ஷம் பரமம் பதம். இந்த ஸ்லோகம் பூலோக வைகுண்டமான திருவரங்கத்தினுடைய மகாத்மியத்தை சொல்லும். இந்த ஊர் பல் நெடுங்காலமாய் அடியார்களாலே ஆதரிக்கப்பட்டு பெருமான் கோலோச்சி வருகிற திவ்வதேசம். திருவரங்கம் கோயிலுக்குள்ளே பல உபசன்னதிகள் உண்டு. ஓரொரு சன்னதியும் தனிச்சிறப்பு பெற்றவை. இப்போது நாம் இருக்கக்கூடிய சன்னிதி பரமபதநாதன் சன்னிதி என்று வெகு காலமாக அழைக்கப்பட்டு வருகிறது. இந்த சன்னதிக்குள்ளே பரமபதநாதன், அதாவது வைகுண்டத்திலே எழுந்தருளி சேவை சாதிக்கக்கூடிய எம்பெருமான், அதே திருக்கோலத்தோடு இங்கேயும் சேவை சாதிக்கிறார். அவருக்கு முன்பாக 10 ஆழ்வார்களும் காட்சி கொடுக்கிறார்கள். பழைய நாளிலிருந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட பராசர பட்டருங்கிற ஆச்சாரியன் தன்னுடைய ஸ்ரீ ரங்கராஜஸ்தவத்திலே இந்த திருத்தலத்தை வர்ணித்து கொண்டு வரும்போது இங்கே கோயில் கொண்டு சேவை சாதிக்கிற 10 ஆழ்வார்களை பற்றியும் தன்னுடைய பிரபந்தத்திலே மேற்கோளாக எடுத்து காட்டுகிறார். அத்தனை தொன்பு வாய்ந்தது இந்த சன்னிதி. இந்த சன்னிதியில் அருகிலே 10 ஆழ்வார்களும் பெரிய திருமேனியோடே பெரிய விக்கிரகத்தோடும் சேவை சாதிக்கிறார்கள். அதெல்லாத்தையும் விட இந்த திவ்யதேசத்துக்கு இந்த கோயிலுக்கு அழகு சேர்ப்பவள் ஆண்டாளுங்கிற கோதை நாச்சியார். ஆண்டாளுக்கு மார்கழி மாதம் 30 நாளும் மிகச்சிறந்த அலங்காரங்கள் இந்த திருக்கோயிலில் செய்யப்படுகின்றன. ஆண்டாளே அழகு. அவள் பாடின சங்கத்தமிழ் மாலை அடியார்கள் உள்ளத்தை கொள்ளகொள்ளக்கூடிய அழகு. பரமபதநாதன், ஆழ்வார்கள் பதின்மர், அருகிலே ஆண்டாள், இப்படி எல்லாரும் சேர்ந்து இந்த திருக்கோயிலுக்குள்ளே சேவை சாதிக்கிறார்கள். இதை நாம் இன்று சேவிக்க பெற்றதே பெரும் பாக்கியம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த கோயிலிலிருந்து கீதையும் அனுபவிக்கப் பெறப்போகிறோம் அல்லவா, அதுவும் ஒரு தனிச்சிறப்புத்தான். அவசியம் நீங்களெல்லாம் திருவரங்கத்துக்கு அடுத்த முறை வரும்போது இங்கிருக்கும் ஆண்டாளையும் சேவித்து கொண்டு முடிந்தால் மார்கழி மாதம் அத்தியன உற்சவத்தும் போது வந்தீர்கள்னால் ஓரொரு அலங்காரத்தோடே ஓரொரு கோலத்தோடே திருப்பாவை ஓரொரு பாசரத்துக்கும் இருக்கிற பொருள் வளத்தோடே ஆண்டாள் இங்கு சேவை சாதிப்பள். நீங்களும் கண்டு மகிழலாம். அடுத்த முறை கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவீர்கள். இப்போது நாம் பார்க்க வேண்டியது கீதையில் 33வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். கீழே அர்ஜுனன் கண்ணனை கேட்கிறான், கின்னோ ராஜ்யேன கோவிந்த கிம் போகைஹி ஜீவிதேனவா, இவர்களை கொன்று அதனால் ராஜ்யமடைந்து என்ன பயன், இவர்களை கொன்று அதற்கு பிற்பாடு நான் உயிர் வாழ்ந்துதான் என்ன பயன், என் உறவினர்களையெல்லாம் ஆச்சாரியர்களை கொன்று முடித்துவிட்டு சுகத்தை அனுபவிப்பதனாலே என்ன பயன், ஹே கோவிந்த என்று கண்ணனை கூப்பிட்டான். கோவிந்த நாமத்துக்கு தனிச்சிறப்பு. ஆழ்வார் ஒரு பாசரத்தில் திருமாலைங்கிற பிரபந்தத்தில் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் மூன்னெழுத்துடைய பெயரால் கத்திர பந்துமன்னே பராங்கதி கண்டுகொண்டான், இத்தரை அடியரானார் கிறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெத்துமந்தோ பிறவியுள் பிணங்குமாறே. திருவரங்கநாதன் நம் பேரிலே பித்து பிடித்திருக்கிறானாம். ஏதாவது என்னுடைய நாமத்திலே ஒன்றை சொன்னால் கூட இவனை மிகச்சிறந்த இடத்துக்கு அழைத்து போவேனே, பரமவதத்தையே கொடுப்பேனே. இதோ பக்கத்திலே பரமவதநாதன் எழுந்துள்ளிருக்கார். ஒரு காலை மடித்து கொண்டு மற்றொரு காலை நீட்டிக்கொண்டு சவ்யம் பராதம் பிரசாரியங்கிற ஸ்லோகத்திலே பரமவதநாதன் எப்படி இருக்கிறார்னு சொல்லுவார்கள். ஒரு பக்கம் வலது பக்கத்திலே ஸ்ரீதேவி நாச்சியார், இடது பக்கத்திலே பூதேவி நீலாதேவி நாச்சியார்கள். வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தன் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு ரஞ்சித்யாத்மா பக்தைஹி பாகவதே சஹ வடிவாரும் மாமலரால் வலவருகும் மற்றை மண்மகளும் ஆய்மகளும் எடவருகும் இருக்க நடுவாக வீற்றிருக்கும் நாரணன் என்னும் பூர்வாச்சாரியர்களுடைய திருவாக்கு. அந்த எம்பெருமானே சட்டென்னு நமக்கு மோக்ஷானந்தத்தையே கொடுக்கிறான். மிக உயர்ந்த இடத்துக்கு அழைத்து போகிறான். எப்போது, சிறு சொல் மூன்றெழுத்துடைய பெயரால், மூன்றே எழுத்துக்களோட கூடின கோவிந்த கோவிந்த வடமொழியில் எண்ணினா மூன்று எழுத்துக்கள் தான், என ஒற்றெழுத்தை சேர்த்து எண்ண மாட்டார்கள். கோவிந்த மூணே எழுத்து. ஆனால் ஆழ்வார் பாட்டில் மூணு எழுத்துடைய பேர்னாரே தவிர கோவிந்தன்னு சொல்லலை. ஏன், கோவிந்தன்னு அழைத்தால் பரமவதம் கிடைக்கும் என்று என்ன தெளிவுபடுத்தியிருக்கலாமே ஆழ்வார்.
ஏன் மூன்னெழுத்துடைய பெயரால்னு தெரிவிக்கிறார்னால், மறைத்து சொல்லுவோம், எதுவுமே லோகத்தில் மறைத்திருந்தால் தான் அழகு கூடும், அதுக்கு மவுசே அப்போ தான் கூடும். நம்ம எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமாக்கிட்டோம்னா அதை யாரும் விரும்ப மாட்டார்கள். இப்போ கோவிலுக்கு போகிறோம், நிறையா பிரசாதம் கிடச்சிது, இன்றைக்கி ஒரு வசந்த லட்டு கிடச்சிதுன்னு வச்சுப்போமே, அந்த லட்டை இப்படியே நீங்கள் எடுத்துன்னு வந்தீங்கன்னா யாருமே திரும்பி பார்க்க மாட்டான். இப்படி துணியில் அதை மறைச்சி உள்ளுக்குள்ளே கையில் வச்சுன்னு எடுத்துன்னு போங்கோ, லட்டு தானா இல்லை தங்கமே தான் எடுத்துன்னு போகிறாரா, அவருக்கு மட்டும் ஏதோ தனியாக பிரசாதம் கிடச்சிருக்கு போல் இருக்கே என்ன பொறாமப்படுறவா படுவா. அந்த லட்டு தனக்கு வேணும்னு ஆசைப்படுறவர்களும் படலாம். ஆக மறைத்தாலே ஆவல் கூடுறதோ இல்லையோ, அழ்வார் அதைத்தான் பார்த்தார். மூன்றெழுத்துன்னு சொல்லி வைப்போம், இவன் ஆசையோடு வரட்டும், என்னது அது மூணெழுத்துன்னு நம்மக்கிட்ட கேட்கட்டும், அப்போ கோவிந்த நாமம்னு சொல்லிக்கொள்ளுவோம். என்ன மூன்னெழுத்துடைய பெயரால்னு சொன்னார், கோவிந்தா கோவிந்தான்னு அழைத்து கொண்டு தான் ஏழுமலை அப்பனை சேவிக்க போகும்போது பக்தர்கள் அத்தனை பேரும் மலை ஏறுகிறார்கள் அல்லவா. இன்றைக்கி நீங்கள் அந்த ஊருக்கு போனீங்கன்னா எத்தனை கியூ வரிசை, வெங்கடேச பெருமாளை சேவிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனையோ மணி நேரம் எல்லாரும் காத்துன்ருக்கா, வீண் பேச்சா பேசுகிறார்கள், கோவிந்த 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 கோவிந்தா கோவிந்தாங்கிற சத்தம் தானே விண்ணையே முட்டுகிறது, வானை பிளக்கிறது. அந்த கோவிந்த நாமத்தை சொல்லித்தான் இப்போது அர்ஜுனன் அழைக்கிறான், கின்னோ ராஜ்யேன கோவிந்த கிம் போகைஹி ஜீவிதேனவா. அந்த நாமத்துக்கு உயர்ந்த பொருள் உண்டு. காம் விந்த தீதி கோவிந்தா, கோசப்தத்துக்கு பூமின்னு ஒரு அர்த்தம், கோசப்தத்துக்கு பசுமாடுன்னு ஒரு அர்த்தம். ஆக மாடுகளை உடையவன், மாடுகளை அடைந்தவன் கோவிந்தன், பூமியை அடைந்தவன் கோவிந்தன். இப்போ அர்ஜுனன் என்ன தெரியுமா, உள்ளர்த்தத்தோட கோவிந்தான்னு கூப்பிடுகிறான். என்னை மட்டும் எதிரிகள் எல்லாரையும் கொல்லணும்னு கொண்டு நிறுத்திட்டு கடைசியில் ஆச்சாரியர்கள்லாம் நிற்கிறார்கள், உறவுக்காரர்கள்லாம் நிற்கிறார்கள், இந்த பூமியை நீ அடைந்தாய் பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் நல்லது செய்யறதுக்காக, உயிரை அழிப்பதற்காக. ஆனால் நீ என்ன என்ன செய்ய சொல்கிறாய் தெரியுமா, பூமியில் இருக்கிறவர்களையெல்லாம் அழிக்கவன்னோ சொல்கிறாய், நீ மட்டும் பூமி அடைந்து கோவிந்த நாமத்துக்கு தகுந்தா போலே எல்லாரையும் காப்பாற்றுவாய். ஆனால் நான் மட்டும் பூமியில் இருக்கிறவர்களை அழிக்க வேண்டுமா, இந்த உள்ளர்த்தத்தோடு தான் கோவிந்தான்னு கூப்பிடுகிறான். இரண்டாவது பொருள், பசுமாடு கன்றுகளை கூட நீ காப்பாற்றிடுவே, நல்ல பேர் வாங்கி கொள்ளுவாய், என் குருக்களை கொன்று கெட்ட பேரை நான் வாங்கிக்கணுமாக்கும். கோவிந்தான்னு சொன்னால் மாடு கன்றுகளை அடைந்தவன், மாடு கன்றுகளையே ரட்சிப்பவன் கோபாலன் கோவிந்தன்கிறோம். ராஜமன்னார் குடியில் கோபாலன் எவ்வளவு அவழகா சேவை சாதிக்கிறார், தேரெழுந்தூரில் ஆமருவியப்பன் எவ்வளவு ஆச்சரியமாக சேவை சாதிக்கிறார், இதெல்லாம் பசுமாடு கன்றுகளிடத்தில் கண்ணனுக்கு இருக்கிற அன்பை காட்டும். இவ்வளவு தூரம் பிராணிகளிடத்தில் அன்பை காட்டிவிடுறாய், நானா என் குருக்களை கொல்ல வேண்டுமா, ஆஹ் கின்னோராஜ்யேனு கோவிந்த ஜீவிதம், என்னுடைய உயிரிருந்தும் பிரயோஜனமில்லை, சுகமிருந்தும் பிரயோஜனமில்லை. ஏன் அதை 33வது ஸ்லோகத்தாலே தெரிவிக்கிறான், ஏஷாமர்த்தே காங்க்ஷிதம் நஹ ராஜ்யம் போகாஹ சுகானிச்ச தே இமே அவஸ்திதா யுக்தே பிராணான் ஸ்தியக்த்வா தனானிச்ச. இது 33வது ஸ்லோகம். ஏஷாமர்த்தே நஹா காங்க்ஷிதம் நஹ, எங்களுக்கு ஏஷாமர்த்தே யாருக்காக காங்க்ஷிதம் இதெல்லாம் விருப்பமோ, எதெல்லாம் ராஜ்யம் போகங்கள் சுகங்கள் இதெல்லாம் யாருக்காக நாங்கள் அடைய வேண்டுமென்று ஆசைப்பட்டோமோ, தே இமே அவஸ்திதா யுத்தே அவர்கள் எல்லாருமே இந்த யுத்தத்திலே எனக்கு எதிரணியிலே நிற்கிறார்கள். பிராணான் ஸ்தியக்த்வா தனானிச்ச பிராணன்களையும் துறக்க தயாராய், தங்கள் சொத்து பத்துக்களையும் துறக்க தயாராய் என் எதிரணியிலே நிற்கிறார்கள். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் என்னங்கிறத முதல்ல சொல்கிறேன், ஏஷாமர்த்தே காங்க்ஷிதம் நக, எனக்கு ராஜ்யம் கிடைத்தா யாருக்காக, தம்பிகளுக்காக ஆச்சாரியர்களுக்காக, நான் சுகப்படுறது யாருக்காக, தம்பிகளுக்காக குருக்களுக்காக, என்னுடைய போகங்கள் அத்தனை யாருக்காக, தம்பிகளுக்காக உறவுக்காரர்களுக்காக நண்பர்களுக்காக குருக்களுக்காக. ஆனால் அப்போ இதெல்லாம் யாருக்காக யாருக்காக நினச்சிட்டு நான் பிரயத்தனை பண்ணுறேனோ அவர்கள் அத்தனை பேரும் இது இத்தனையும் தொலைக்கிறதுக்கு தயாராக என் முன்னாடின்னு அணியிலே வந்து நிற்கிறார்கள். ஆக கண்ணனே இனி யுத்தம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, ஏன்னா இந்த யுத்தமே எதற்காக தெரியுமா, ராஜ்யத்தை சம்பாதிக்கிறதுக்காக, சுகத்தை சம்பாதிக்கிறதுக்காக. ராஜ்யம் எதற்காக, குருவினிடத்தில் சமர்ப்பிக்கத்தானே. இது ஒரு அழகான பிரமாண வாக்கியம். வடமொழியிலிருந்து சொல்லுவார்கள், சரீரம் அர்த்தம் பிராணஞ்ச சத்குரு பியோ நிவேத ஏது, நம்முடைய உடலையாகட்டும் பிராணனையாகட்டும் சொத்தாகையட்டும் நல்ல குருவுக்காக சமர்ப்பிக்க வேண்டும். இதெல்லாம் நமக்காகவா, இந்த உடலை பகவான் கொடுத்துருக்காருனா நாம் மட்டும் வச்சுன்னு அனுபவிச்சா எப்படி இருக்கும்,
ஒரு வேலை செய்யாமல் இருக்கிறத மட்டும் சாப்பிட்டு சாப்பிட்டு பொழுது போக்கின்றோம்னா உடல் ஆரோக்கியமே இருக்காது. நான்னா மற்ற பேருக்காக உழைத்தாத்தானே உடல் ஆரோக்கியம். இந்த உடலால் மற்ற பேர் பயன்பெற வேண்டும். ஊரில் மரம் செடி கொடிகள் நிறையா இருக்குது, காவிரி ஓடுகிறது, தாமிரபரணி ஓடுகிறது, பசுமாடு பால் கொடுக்கறது, இதுகள் எதுவான எண்ணிக்கான தனக்குன்னு வாழ்ந்து பார்த்துருக்கீடா. மரத்தில் மாம்பழம் முளைக்கிற சொல்லியோ, மாம்பழம் பழுத்திருக்கு, ஒரே ஒரு நாள் ஒரு மல்கோவா மாம்பழம். நாம் இருக்கிறது ஸ்ரீரங்கத்தில், இமாம் பசந்து ரொம்ப முக்கியம் இல்லையோ, ஒரே ஒரு நாள் ஒரு இமாம் பசந்து மாம்பழத்தை மாமரம் தான் சாப்பிட்டு பார்க்கணும்னு யோசிச்சிருக்குமோ? நினச்சதே கிடையாது. காவிரியில் இவ்வளவு ஜலம் ஓடுற சொல்லியோ, என்னைக்கான இதிலேருந்து ஒரு பாத்திரம் ஒரு சொம்பு தண்ணீர் தான் குடிக்க வேண்டும் அப்படின்னு காவிரி ஆசைப்பட்டிருக்குமோ? கிடையாது. எத்தனையோ மரங்கள் இருக்குது, எத்தனையோ பசுமாடு இருக்கே, பசுமாடு பால் கொடுக்கறது, என்னைக்கான ஒரு படி பால் ஒரு ஆழாக்கு பால் பசுமாடு சாப்பிட்ருக்குமோ? இதெல்லாம் நம்ம கண்டதும் கிடையாது, கேட்டதும் கிடையாது. அப்போ நம் உடலாகட்டும் உயிராகட்டும் பொருளாகட்டும் மற்ற பேருடைய நன்மைக்காக, என் குரு பீஷ்மர் சந்தோஷப்படணுங்கிறதுக்காக வில்வித்தை கற்றேன், பீஷ்மர் சுகத்திருக்கணுங்கிறதுக்காக நாட்டை ஆள ஆசைப்பட்டேன். ஆனால் கண்ணனே, அந்த சண்டையே அந்த நாடே வேண்டாம், அதைக்காகவே நான் அர்ஜுனனை எதிர்த்து நிற்பேன்னு பீஷ்மரே நிற்கிறார், துரோணரே நிற்கிறார். இனிமே நான் சண்டை போடுவதிலே எந்த லாபமுமே கிடையாது. ஆக ஏஷாமர்த்தே காங்கிதம் நக ராஜ்யம் போகாக சுகானிச்ச, ராஜ்யமும் போகங்களும் சுகங்களும் யாருக்காக நினைத்து நான் இத்தனையும் செய்தேனோ? நாம் ஓட்டமாக ஓடுறோம், காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உழைக்கிறோம். நந்தந்தி உதித ஆதித்யே, நந்தந்தி அஸ்தமித்தே ரவௌ, காலை சூரியன் உதித்தான் என்னால் எல்லாருக்கும் மகிழ்ச்சி. இனி நாள் விடிந்துடுத்து, இனிமேல் நாம் ஓடி ஓடி போய் சம்பாதிக்க போகிறோம், இப்படி பண்ண போகிறோம், அப்படி பண்ண போகிறோம், ஒரே மகிழ்ச்சி. சாயங்காலம் சூரியன் கீழே விழுந்துடுறார், அஸ்தமிக்கிறார். சூரியன் அஸ்தமித்த பிற்பாடுன்னு நமக்கு மகிழ்ச்சி. சம்பாதித்ததை வைத்து கொண்டு பெண்டு பிள்ளைகளோடே மகிழ்ச்சி அடையப் போகிறோம், மனைவி கணவனோடே, கணவன் மனைவியோடே, இருவரும் குழந்தைகளோடே, எல்லாரும் உறவினர்களோடே, இப்படி இத்தனை பேரோட சேர்ந்து மகிழணுங்கிறதுக்காகத்தானே பணம் சம்பாதிக்கிறோம். சுவாமி, எதற்காக பணம் வாங்கிட்டு வந்தீர்? பணத்தை சாப்பிட போகிறோமா, இல்லை பணத்தை விரித்து தான் பருத்து விட போகிறோமா? ரெண்டுமே இல்லை. சாப்பிடணும்னு ஆசை இருந்தால் அரிசி வாங்கிறதுக்கு சம்பாதித்தேன், சக்கர பொங்கல் வாங்கிறதுக்கு சம்பாதித்தேன், என்னென்னமோ. படுத்துக்கணும்னு ஆசை இருந்தால் நல்ல குஷன் பெட் வாங்கி போட்டுக்கணும், அது மேலே படுத்துக்கணுங்கிறதுக்காக தான் சம்பாதித்தேன். நாலு பேர் வந்தால் உட்காந்து பேசுகிறதுக்கு சோஃபா செட்டு வாங்கி போடுற முடியும். நானே அந்த சோஃபா செட்டில் கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் உட்காந்துன்னா அதை ஞான ரசிக்குமா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஆக நாம் பண்ணுவது எல்லாமே மற்ற பேருக்காக. தனி ஒரு மனிதன் தான் மட்டும் எந்த சுகத்தையும் அனுபவிச்சிடவே முடியாது. இப்போ நமக்கே ஒரு 2 கோடி ரூபாய் சொத்தோடே ஏதோ ஒரு ஐலாண்டு ஒரு தீவு, அந்த தீவில் கையில் 2 கோடி ரூபாய் கொடுத்து நீர் இங்கேயே ஒரு 4 வருஷம் கொடுத்தனும் ஒன்றும் பணம் தானே எல்லாம், இங்கேயே உட்காண்டும்னு சொன்னால் பைத்தியம் பிடிச்சிரும். யாரானு வந்து நம்ம தூக்கின்னு போக மாட்டாளா? ஏழையாக உழைச்சா கூட சரி, 4 மக்கள் இருக்கிற இடத்துல இருக்கணும்னு நாம் ஆசைப்படுவோம் இல்லையோ? ஆக மற்ற பேருக்காக நாம் இவ்வளவு பிரயத்தனை படைச்சே நான் அர்ஜுனன் இத்தனைப்படுற கஷ்டமும் ஆச்சாரியர்கள் சந்தோஷப்படணுங்கிறதுக்காக, உறவுக்காரர்களோட கூடியிருக்கணுங்கிறதுக்காக. இப்போ அவர்களே என்னை எதிர்த்து போய் நின்று பிராணனும் வேண்டாம் சொத்தும் வேண்டாம், இப்போ ஜெயிக்கணும், துரியோதனனுக்கு எது பிடித்தமோ அதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்கிற ஆசையோடு நிற்கிறார்கள் என்னால் நகாங்கே விஜயம் கிருஷ்ண, அப்போ இந்த வெற்றியும் எனக்கு வேண்டாம், நச்ச ராஜ்யம் ராஜ்யமும் வேண்டாம், சுகானிச்ச சுகமும் எனக்கு வேண்டாம், அவர்களை கொன்று அதன் பேரில் கிடைக்கிற ராஜ்யமோ மற்றொன்றும் வேண்டாம், இதை காட்டிலும் நான் தனித்து காட்டிலேயே வாழ்ந்து விடுவேன். பழக்கம் இருக்கே கண்ணனே, ஏற்கனவே 12, 1, 13 வருஷ காலம் வாழ்ந்திருக்கும், அதே போல் இன்னும் சில ஆண்டுகள் வாழ்ந்து விட்டு போகிறோம், ஆகையாலே இது எதிலும் எனக்கு ஆசையில்லை என்று அர்ஜுனன் 33வது ஸ்லோகத்தாலே தெரிவிக்கிறான். மேலே பார்ப்போம்.